Hi guys, na unga flimor tamil. Inaikku nama channel Emily in Paris drama oda 4th episode da pakaporum. Video ku poradhukku munadi nama flimor tamil channel yaru subscribe pannama ninga subscribe panikonga. Andha pakkathula irukka bell icon press panni all button press panikittinga na pote over video ve ungalaala miss pannama paaka mudiyum. Emily in Paris drama oda micha episodes la neenga paakala nenchinga nama channel la oru playlist irukku Emily in Paris na andha playlist la click panninga ungalku first episode la irundhu 4th episode varai vandrum adukapra indha episode paanga appo dhaan indha episode podiyum netto mundanetta na oru movie potta andha movie neenga paakala na adhey poi check panni paarenga adhu kandippa ungalku pidikum ignore pannadhinga andha movie nalla movie dhaan seri vaanga inna kana kadikulla poiralam episode la paathina Emily Gabriel kiss pannirpa ana Emily ku theriyadhu Gabriel ku girlfriend irukkirathu appadi girlfriend irundhirna kuda paravaala adhu yaarunu பார்த்தா கமில் தான் நம்ம எமிலியோட புது ஃப்ரெண்டு தான் கேப்ரியலோட கேர்ள் ஃப்ரெண்டு ஸோ ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கில்ட்டியாக இருக்கா அதை இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்போ அவளுக்கு தெரியல இப்போ தெரிஞ்சிருச்சு ஸோ இதை பற்றி காலங்காத்தாலேயே மிண்டிட்ட புலம்பிட்டு இருக்கா இப்படி கேப்ரியல் தான் நான் லவ் பண்ணுறவன்னு நினச்சேன் கடைசியில் கேப்ரியலும் என்னை ஏமாத்திட்டான் அவனுக்கும் ஆள் இருந்திருக்குன்னு சொல்ல இங்கே ஃப்ரெண்ட்ஸில் எல்லாருமே நல்லா ஃப்ளோட் பண்ணுவாங்க ஜொல்லு வடிப்பாங்க எல்லா பொண்ணுனாலும் அப்படி தான் இருப்பாங்க நீ தான் இருந்திருக்கணும் பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி இவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கா அதுக்கப்புறம் நமக்கு எமிலியை கமில் பிடிச்சிட்டு ஃப்ரெஞ்சு வேலை ட்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி அவள் டையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டுருக்கா ரொம்ப பாசமானவளாக இருக்கா நம்ம கமில் அதுக்கப்புறமா நம்ம மிண்டி என்ன பண்ணுறா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறா வா நம்ம இன்ஸ்டாகிராமில் போடலான்ற மாதிரி உடனே நம்ம எம்எல்ஏயோட இன்ஸ்டாகிராமில் போடுறா கெமிலை பார்த்துட்டு பரவாயில்லையே நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி இருக்கேன் அப்படின்ற மாதிரி மிண்டி சொல்கிறா அதுவும் ஈச் அதர ஒவ்வொராலையும் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அடுத்து நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கா அப்போ அவள் இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு இன்ஃப்ளூயன்சர்க்கான இன்விடேஷன் இன்ஃப்ளூயன்சர்னால் என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் பியூட்டிஷியன்ஸ்க்காக வீடியோ போடுவாங்கள்ல அவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அவங்கள பார்த்து நம்ம ஒரு நாலு ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம்ல அவங்க சஜஸ்ட் பண்ணுறத அவங்க பேர் தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது மாதிரி எம்எல்ஏக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் அதனால எங்களோட காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு உங்களை இன்வைட் பண்ணுறோம் அங்கே பார்ட்டிக்கு வந்துருங்கன்ற மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க உடனே இதை நம்ம எம்எல் போட்டிருக்க அம்மா எமிலி வரா வந்து நம்ம சில்வியை கூப்பிட்றா கூப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த காஸ்மெட்டிக் பிராண்டுக்கெலாம் நம்ம எதுவும் பிஸ்னஸ் பண்ணலையே அதில் ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது அவங்க பதிலே சொல்லலாம் அப்படியே பார்க்குறாங்க இந்த பாபி ப்ரௌன் மாதிரி லக்ஸுரியஸ் பிராண்ட்ஸ் இருக்குல்ல டூரே மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஓ அப்படியா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க சில்வி எப்பயும் அப்படி தானே பதில் சொல்லுவாங்க உடனே சரி நாளைக்கு பெட்டு கம்பெனி வந்து ஸ்வீடிஷ்லேருந்து வராங்க அவங்க பெட்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் அதுக்காக நல்லபடியாக ஸ்லோகன் எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சரின்னு சொல்லிட்டாங்க இந்த காஸ்மெட்டிக்கை பற்றி ஏதாவது நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை கிளம்புன்னு சொல்லிடுறாங்க உடனே எம்எல்ஏ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடா அதுக்கப்புறம் நம்ம லூக் வந்தரான் லூக்கும் இந்த ஜூலியரும் வந்துட்டு இந்த பெட்டு கம்பெனிக்கு எப்படிலாம் அட்வர்டைஸ் பண்ணலான்னு ஸ்லோகன் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட எம்எல்ஏ இப்பெல்லாம் பெட்டு கம்பெனிக்கு நம்ம விளம்பரப்படுத்தினோம்னா நம்மளை 18+ போட்டு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க ஒழுங்குமுறையே ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எம்எல்ஏ லஞ்சுக்காக நான் அங்கே போகிறேன் அந்த காஸ்மெட்டிக் பிராண்டுக்கு எப்படியாவது அவங்கள சவாருக்கு கொண்டு வர போகிறேன் நம்ம காஸ்மெட்டிக் பிராண்டை அட்வர்டைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறான் உடனே அப்போ ஜூலியன் சொல்கிறான் கண்டிப்பாக அந்த சிஇஓ உன்னை ஒத்துக்கவே மாட்டா நீ வேணும்னா பாருன்னு சொல்லி அனுப்புறான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏயும் கிளம்பிடுறான் அதுக்கப்புறமா எம்எல்ஏ அந்த ஹோட்டலுக்கு போயிடறான் அங்கே பார்த்தா லைனில் வந்து நல்லா ரேஷன் கல்ல நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க என்னென்னு பார்த்தா இங்கே வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ஒலிவியா தாம்சன்ன்ற அந்த சிஇஓ இருக்காங்களே அந்த கம்பெனி அதோட செக்ரட்டரி தான் எல்லாருக்கும் வந்து ப்ரைஸஸை கொடுத்துட்ருக்கான் அந்த காஸ்மெட்டிக் பிராண்டோட பொருட்களை கொடுக்குறான் அப்போ நம்ம எம்எல்ஏ வரா எம்எல்ஏக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ்ன்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க அங்கே வந்திருக்கவங்க எல்லாம் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் 2 லட்சம் 1 மில்லியன் 2 மில்லியன்ன்ற மாதிரி தான் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க போல் அங்கே ஒரு நாய் வருது அந்த நாய் கூட ஒரு பொண்ணு வரா அந்த நாய்க்கு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கா அதனால அந்த காஸ்மெட்டிக் பிராண்டு அந்த நாய்க்கு தனியாக ஒரு பெரிய பேக்கில் வந்து காஸ்மெட்டிக்ஸும் அந்த பொண்ணுக்கு தனியாக காஸ்மெட்டிக்ஸ் பேக்கும் கொடுக்குது அந்த நாய் வந்து என்ன லிப்ஸ்டிக் போட்டுட்டு எங்கே அலைய போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில அதுக்கப்புறம் இங்கிட்டு நம்ம ஹீரோயினியும் எனக்கும் கொஞ்சம் பெரிய பேக தாங்களேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம்னு சொல்லும்போது சரின்னு குட்டி ஒன்று பேக்கை வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு அந்த செக்ரட்டரிட்ட இந்த ஒலிவியா தாம்சன் எங்கே இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லும்போது அவங்க பேச போகிறாங்க உள்ளே போங்கன்ற
மாதிரி இவன் கை காட்டி விடுறான். இவன் என்னமோ நம்ம ஹீரோயினி இங்கிலீஷ்ல பேச அமெரிக்கன்ஸ் பார்த்தாலே தான் பிரெஞ்சுக்கு பிடிக்காதே, உடனே வம்பிருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான் போப்போன்ற மாதிரி. உள்ள போனா அந்த சிஓ ஒலிவியா தாம்சன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுத்துருக்கோம், மேக்ஸிமம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் வியூவர்ஸ்க்கு ரீச் ஆகும், அதை வச்சு தான் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸும் கிடைக்கும், ஸோ நீங்கள் நிறைய போஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. எம்எல்ஏ பேச போகிறாங்க, அதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிடறாங்க கண்டுக்காத மாதிரியே. அப்படி அகைன் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு எம்எல்ஏட்ட கேட்குறாங்க. நீ எம்எல்ஏ நான் ஒலிவியாட்ட பேசணும்னு சொல்லும்போது, ஒலிவியாட்ட நீங்கள் பேசணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் போடணும், அந்த போஸ்ட் வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏ தான் ரொம்ப அறிவாளி ச்சே, எப்படி எல்லாரையும் கவர்னும் நல்லா தெரியுமே, போய் அந்த காஸ்மெட்டிக் பிராண்டுக்கு லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து ஸ்மச் ப்ரூஃப்ன்ற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணிடுறா. பண்ணது வந்து நல்லாவே ஒரு ஸ்மார்ட்டான அட்வர்டைஸ் மாதிரி தான் இருக்குது இன்ஃப்ளூயன்ஷிப்பில். ஸோ எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க, ஒலிவியா அந்த சிஓவே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ரொம்ப அறிவாக இருக்காள் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது அந்த செக்ரட்டரி சொல்கிற இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்து நம்ம இன்வைட் பண்ணவங்க தான் சொல்லும்போது, அப்புறம் இங்கிட்டு லைவ் போட்டு நம்ம ஹீரோயினி பேசிகிட்டு இருக்கா. நான் 13 வயசு இருக்கும்போது தான் இந்த லிப் கிளாஸ் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னால் இதை மறக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு சூப்பரான பிராண்டுன்ற மாதிரி அட்வர்டைஸ் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே எமிலி லைவ் போட்டு அவளோட லிப் கிளாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு ஃப்ரெஞ்சு பொண்ணு நல்லா கொஞ்சம் இடம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம எமிலியும் ஓரமாக நிற்கிறா. ஏன்னா புப்புறப்பேன்னு காலை நீட்டிட்டு கீழே உட்காந்து லைவ் போட்டுட்ருக்கா. அவள் நான் வந்து இந்த டியூரே கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன், ஆன்டிஃபங்கல் பேண்ட்ஸ் வந்து ஒரு 20% ஆஃபரில் இருக்குது, கண்டிப்பாக இந்த வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினி என்னடா வித்து காட்டுறான்ற மாதிரி எல்லா இன்ஃப்ளூயன்சஸையும் பார்த்து வியப்பா பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தா எல்லாம் வந்து கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு ஃபோனை மாட்டிக்கிட்டு அதுங்க படுக்க தெரியுதுங்க ஒவ்வொன்றும் லைவ் போட்டுட்டு. இங்கிட்டு நம்ம செக்ரட்டரி வரான், வந்துட்டு எமிலியன் பாரிஸ் உங்களை வந்து ஒலிவியா பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எம்எல்ஏ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஐயா ஜாலின்ற மாதிரி போறா. அங்கே போனால் அந்த ஒலிவியாவுக்கு எம்எல்ஏ முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, அந்த கம்பெனி ஓனர் வந்து நம்ம எம்எல்ஏயோட ப்ராடக்ட்ஸை பற்றி ரீட்வீட் பண்ணியிருப்பார்ல, அது வந்து இந்த ஃப்ரெஞ்ச்லேயே ஃப்ரான்ஸே வந்து ஒரு உழுக்கு உலுக்கியிருக்கும் அந்த மாதிரி அவர் பெரிய ஆள், அவங்களே அதை வந்து ரீட்வீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஒலிவியாவுக்கு எம்எல்ஏ தெரிஞ்சிருக்கும். எம்எல்ஏ பார்த்து ஒலிவியா நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க, நல்ல இன்ஃப்ளூயன்சராக இருக்க, உனக்கு எப்படி ஒரு ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ் பண்ணணும்னு தெரியுது, நீ வந்து எல்லா ப்ராண்டுக்கும் ஒரு அம்பாசிடராக இருந்தால் எங்கள் ப்ராண்டுக்கு அம்பாசிடராக இருந்தால் நல்லாயிருக்கும், நீ அப்படி ஒரு ப்ராடக்ட்டு, நீ வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து நல்லா அட்வர்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நம்ம எம்எல்ஏயும் நான் அவனோட டிகிரியே வந்து அட்வர்டைஸிங்கில் தான் பண்ணேன், ஸோ எனக்கு அதில் நிறைய நாலேஜ் இருக்குது. நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல, ஏன்னா வந்து இந்த கம்பெனிலாம் வந்து காசு நிறைய கேட்குறாங்க, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி யூஸ் பண்ணால் நிறைய பேர் எங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்குகிறாங்க அப்படின்னு ஒலிவியா சொல்கிறாங்க. சரி நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை பற்றி பேசலாமான்னு கேட்கும்போது, அதுக்குள்ளே இந்த செக்ரட்டரி நல்ல சிவபூஜையில் கட்டிப்பு இந்த மாதிரி இந்த அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறான். உடனே நம்ம எம்எல்ஏ சரி உங்களுக்கு நாளைக்கு பேசணும்னு நினச்சா பேசலாமேன்னு சொல்லும்போது, சரி லன்ச்சு இந்த ஹோட்டலில் வா, அதை பற்றி எல்லாத்தையும் இவன் சொல்லுவான்னு சொல்லிட்டு செக்ரட்டரிகிட்ட கை காட்டிட்டு இவன் போயிடுறான். அதுக்கப்புறம் செக்ரட்டரிகிட்ட எம்எல்ஏ வரா, வந்து அந்த ஹோட்டலும் டைமிங் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். அதுக்கப்புறமா ஈவினிங் எம்எல்ஏ காட்டுறாங்க. எம்எல்ஏ என்ன பண்ணுறா, வீட்டுக்கு தனியாக நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ கெமிலாவும் கேப்ரியலும் ஒன்றா வெளியே வராங்க. வந்தானே கெமிலே எம்எல்ஏ பார்த்து எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்குறாங்க. எம்எல்ஏ நான் வீட்டுக்கு போய் ஒர்க் இருக்கிறத பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது, நீ பாரிஸில் வந்து ஈவினிங் வரையும் நைட் வரையுமா ஒர்க் பண்ண போகிற, வா நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், வா உன்னையும் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறா. அங்கே பார்த்தா எல்லோரும் ஷாப்பிங் போயிட்டுருக்காங்க, அழகாக ஷாப்பிங் போடுறா, அதை இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கேப்ரியல் கூட இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம எம்எல்ஏ கெமிலே கூட இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கா. ஸோ அவளுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரில. அதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் மியூசியமில் போய் ஆர்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எம்எல்ஏயும் நம்ம கேப்ரியலும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கெமிலா என்ன பண்ணுவாள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே பார்த்தோன்னே அவங்கள்ட்ட பேச போயிடுவா. அப்போ எம்எல்ஏயும் கேப்ரியலும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ நான் உனக்கு கிஸ் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் ஓகே உனக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரியாதுன்னு சொல்லும்போது, நீ சொல்லியிருக்கலாம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்றதான்னு கேட்குறா. மே நீ எனக்கு கிஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது, இல்லைனா சொல்லியிருப்பேன்னு சொல்லும்போது, ஆனால் நீ திரும்ப எனக்கு கிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல, அது வந்து நேச்சுரல் ரியாக்ஷன், ஒருத்தவங்க கிஸ் பண்ணால் திரும்ப கிஸ் பண்ணுறதுன்னு இவன் வந்து நல்லா மலப்பிட்டு இருக்கான். எம்எல்ஏ சரி நம்ம எப்போ போல நெய்பர்ஸாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது சரின்ற மாதிரி இவனும் சொல்லிடறான். அதுக்கப்புறம் கெமிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ சொல்கிறா. அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேப்ரியல் சொல்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காட்டுறாங்க.
எமிலி, இங்க செல்வி, லூக்கு, ஜூலியன் எல்லாரும் அந்த பெட்டு கடை ஓனரை மட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ செல்வி அவங்களோட ஐடியா சொல்றாங்க, பெட்டை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ண போறோம்ன்றது, அதாவது மற்றவங்க தூங்குறத பார்த்தா நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ண போறோம். நம்ம பேபிஸ் ஸ்லீப் பண்றத பார்ப்போம், நம்ம லவ்வர்ஸ் வந்து அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது அதை ரசிப்போம், அது மாதிரி மக்கள் தூங்குறத ரசிக்கிற மாதிரி நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம். அப்படின்னா உங்க பெட்ல படுக்கும் போது எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி செல்வி சொல்றா. இதை கேட்ட நம்ம சிஓ அம்மாவுக்கு பிடிக்கல, அவ்வளவா எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆனா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல நம்ம எம்எல்ஏ பாக்குறா. அங்க லூக்கு எப்பவும் போல எடக்கு படக்காதான் பேசிட்டு இருக்கான், வாயமோட லூக்குன்னு ஜூலியன் அமைதியாக்கிறான். அதுக்கப்புறம் இங்கிட்டு எமிலிய கட்டுறாங்க. எமிலி நான் வேணும்னா பேசட்டுமான்னு கேட்கும்போது வேற வழி இல்லை செல்வி பேசுன்ற மாதிரி சொல்றா. உடனே எமிலி சொல்றா, நம்ம வந்து இதை வந்து சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ண போறோம். அதுவும் எப்படி ப்ரமோட் பண்ண போறோம்னா மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை, ரியல் லைஃப்ல ரியல் பீப்புளை தான் யூஸ் பண்ண போறோம். அதுவும் எப்படின்னா அதாவது இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய போஸ்ட் போடக்கூடிய இடமா பாக்குறோம் பிரான்ஸ்ல. அப்படி அந்த பிளேஸுக்கு மக்கள் எல்லாம் வர சொல்லிட்டு உங்க பெட்ல படுக்க சொல்வோம். வந்து அவங்க எப்படி கம்ஃபர்டபுளா தூங்குறாங்கன்றதே அட்வர்டைஸ் பண்ணுவோம், அவங்களோட சஜஷன்ஸ் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பிடிச்சிருது. உண்மையான ரியல் லைஃப் பீப்புள் ரியல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அதை பார்த்து நிறைய பேர் வாங்க வாய்ப்பு இருக்கு. உங்க கோல்கேட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நான் உங்க உப்பு போட்டு கூட பல் விளக்குவோம், அதை பத்தி நீ கேட்க யாரு அப்படின்னு நம்ம கேட்டாலும் நமக்கு எரிச்ச வந்தாலும் இப்படி கேவலமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு டைரக்டா ஒரு ரியல் லைஃப் பீப்புள்கிட்ட ரியல் லைஃபாவே க்வெஸ்சன் கேட்டுட்டு அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ டைரக்டா ரியல் லைஃப் பீப்புள் அவங்கள்ட்ட ப்ராடக்ட் கொடுத்து அதுக்கு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத ஒரு ரிவ்யூவா கொடுத்து அதை அட்வர்டைஸ் பண்ணா அது கண்டிப்பா நிறைய பேருக்கு ரீச் ஆகும்ன்ற மாதிரி தான் எம்எல்ஏ ஐடியா கொடுக்கறா. இத கேட்ட இவங்களும் இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா எமிலி மத்தியானம் மீட்டிங்க்காக அந்த ஒலிவியாவை பார்க்க போயிருக்காங்க. அங்கே ஒலிவியா, நீ வந்து பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லும்போது, நான் வந்து இன்ஃப்ளூயன்சர்னு சொல்ல முடியாது, எனக்கு அந்த மார்க்கெட்டிங்கில் ஓரளவு எல்லாம் தெரிஞ்சனால நான் நல்லா பண்ணுறேன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீ வந்து எங்கள் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இரு அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம எமிலி, இல்லை 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 இது வேலைக்கே ஆகாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், எனக்கு ஒரு வேலை இருக்குது அதுவும் சேவோரில் அப்படின்னு சொல்லும்போது, என்னது சேவோரா அப்படின்னு நம்ம ஒலிவியா ஆச்சரியப்படுறாங்க. அப்போது ஆமாம், நான் வந்து சேவோரில் ஒர்க் பண்ணுறேன், நான் உங்கள் கம்பெனியை வந்து மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவள் பேசி பார்க்குறா. அப்போது சேவோர், அந்த கம்பெனியில் நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் டைனோசர் சைஸில் மணி கேட்குறீங்க, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இன்ஃப்ளூயன்சர்ஸே பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம எம்எல்ஏ, இல்லை நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிராண்டை வந்து நிறைய பேருக்கு ப்ரமோட் பண்ணுவோம். இப்போது நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்கிட்ட கொடுத்தா உங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே அவங்கள தான் ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிப்பாங்களே தவிர உங்கள் பிராண்டை ப்ரமோட் பண்ணணுன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ்ட்ட கொடுத்தா தான் உங்கள் பிராண்டை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. உடனே வியா, இந்த சிறுவி தானே உங்களுக்கு ஹெட்டு அப்படின்னு கேட்கும்போது, ஆமான்ற மாதிரி எமிலி சொல்றா. நே, அப்போ நீ உன்னதான் நல்லா பாத்துக்கணும், செல்வி யாரை பத்தியுமே கவலைப்பட மாட்டா அவளை தவிர அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு சுத்தமா சேவோர் கம்பெனியே பிடிக்கல, ஏன்னா நிறைய ஃபீஸ், செல்வி அரகண்டா பேசுறது எதுவுமே பிடிக்காதுல, சோ அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எம்எல்ஏ மீட்டிங்கை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வரா, வந்தா அங்கே செல்வி கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பெட்டு கம்பெனி அம்மா இந்த இடத்துல வந்து பெட்டை போடலான்ற மாதிரி ஐடியா சொல்லியிருக்காங்க. அங்கே இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீ தானே ஐடியா கொடுத்த, நீயே போய் ஒரு நல்ல ஸ்பாட்டை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நல்ல விஷயம் தானே, நான் எப்படியாவது ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ சொல்கிறா. சரி, நீ எதுக்கு டியூரேக்கு போய் அங்கே ப்ரமோட் பண்ணலான்னு போனேன்னு சொல்லும்போது, இல்லை என்னை இன்ஃப்ளூயன்சராக அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நீ என்கிட்ட கேட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அவங்க எப்படியாவது திரும்ப வந்துடுவாங்க சாவோருக்கே நினச்சேன்னு சொல்கிறா. அப்போது அவங்க ஒன்றும் நம்ம சாவோருக்கு தேவையில்லை, நம்ம சாவர் வந்து லக்ஸூரியஸ் பிராண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை, அதோட ஸ்டாண்டர்ட்லாம் குறைக்காத, இனிமேல் நீ போகாத அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, நீ உன் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறது நல்லது இன்ஸ்டாகிராம்லேருந்து, ஏன்னா அது நிறைய பிரச்சனையை நமக்கு தரும், நீ வந்து ஃப்ரீயாகவே அந்த கம்பெனியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்க, அப்போது நமக்கு காசு கொடுத்து அவங்க ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ண சொல்கிறவங்களுக்கு என்ன நீ பதில் சொல்வேன்னு சொல்லும்போது, நம்ம எம்எல்ஏயும் முழிக்கிறா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அப்புறமா ஈவினிங் எம்எல்ஏ காட்டுறாங்க, என்ன பண்ணுவா மிண்டி கிட்ட வந்து இதையும் புலம்பிட்டு தான் இருக்கா, இப்படி வந்து செல்வி வந்து என்னோட அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது, நம்ம மிண்டியும் சொல்கிறா, அதுவும் சரிதான், வேறு வழி இல்லை, அவங்க க்ளோஸ் பண்ண சொன்னால் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், நீ மற்ற பிராண்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். சரி, நம்ம லாஸ்ட்டாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டோரி போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிவிடுவோம் அக்கௌண்ட்டேன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டும் வெளியே போதுங்க, சுற்றுத்துங்க, அது எல்லாத்தையும் ஸ்டோரியாக போட்டு பயங்கரமாக குடிச்சிட்ருக்குங்க, பயங்கரமாக குடிச்சிட்டு ஸ்டோரிலாம் போட்டுட்டு முடிச்சிடுதுங்க.
குடிச்சிட்டு அரபோதையில அங்க பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருக்கா, ஒவ்வொன்னா அமைக்கிட்டு இருக்கா. கேப்ரியல் பின்னாடி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் திறந்துற அவர் வழியா, சரி நீ முன்னாடி போன எம்எல்ஏ சொல்ல, நீ தான் முன்னாடி போகணும்னு கேப்ரியல அடம் பிடிச்சிட்டு இருக்கா கேப்ரியல் கூட. அதுக்கப்புறம் கேப்ரியலும் சரின்னு உள்ள போயிடறான். அதுக்கப்புறம் எம்எல்ஏ நடந்து மேல போறா, அப்போ பின்னாடியே கேப்ரியலும் நடந்து வந்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட அப்பார்ட்மெண்ட் வந்தோடனே நின்னுறான். நின்றுட்டு எமிலி, நீ மட்டும் என்னை லவ் பண்ணே நினைக்காத, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு தான் நினைச்சேன்ற மாதிரி சொல்ல, எமிலிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இடையில கெமிலின்னு ஒருத்தர் இருக்கா, அவள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். அதுவும் நம்ம எமிலிக்கு கெமிலையை ஏமாத்த பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. ஸோ வேணான்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு குட் நைட் கேப்ரியல்னு சொல்லிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த பெட்டுக்கடை ஓனரை மட்டும் செல்வி பேசிட்டு இருக்காங்க. செல்வி பேசிட்டு வேமா வந்து எம்எல்ஏ கூப்பிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ எம்எல்ஏ வேமா ஃபோனை கொண்டு வாமா அப்படின்னு சொல்ல, எம்எல்ஏ இன்டெரக்டே ஃபோனுன்ற மாதிரி வரா. அந்தோடனே உன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல லாஸ்ட்டாக என்ன போஸ்ட் போட்டேன்னு சொல்லும்போது, லாஸ்ட்டாக என்ன போஸ்ட் போட்டேன், ஏதோ ரோட்ல தான் ஒரு போஸ்ட் போட்டேன்னு சொல்லும்போது காட்டுன்ற மாதிரி சொல்ல, இல்லை என்னால் காட்ட முடியாது, நான் தான் அந்த அக்கௌண்ட்டையே டெலிட் பண்ணிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரின்னு சொல்ல, சரி அப்படின்னா ரீஆக்டிவேட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க புரியலன்ற மாதிரி எம்எல்ஏ கேட்க, இந்த பெட்டுக்கடை ஓனரம்மா நீ லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டல அந்த இடத்துல தான் பெட்டை வைக்கணுமா, அங்கே போய் தூங்கினாதான் கரெக்டாக இருக்குமா, அதுவும் நீ தான் மொதல் மொதல் போய் அதில் போஸ்ட் போடணுமா, அப்போ தான் உன்னை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்ல, நம்ம எம்எல்ஏ அப்போது நான் இந்த அக்கௌண்ட்டை திரும்ப வச்சுக்கட்டுமான்னு கேட்க, எனக்கு தெரிஞ்ச நீ திரும்ப இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுவேன் தான் தோணுது அப்படின்ற மாதிரி செல்வி சொல்லிடுறாங்க. மே சரின்ற மாதிரி எம்எல்ஏ அவள் அக்கௌண்ட்டை ரீட்ரை பண்ணிட்டா, ரீட்ரை பண்ணி அவள் தான் இனிமேல் போஸ்ட் போட போகிறா. இப்போ ஒரே இப்போ நம்ம எமிலிக்கு ஒரே குஜாலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் செல்வி பரவாயில்ல என்னையும் வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல காட்டுறாங்க, பெட்டை வந்து நிறைய ரோட்டில் போட்டுட்டு அதில் ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்ருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புளாக அப்படி தான் லக்ஸுரினா இப்படி தான் நினைப்பாங்க, நல்லா வாழ்க்கையை வாழணும், ஜாலியாக இருக்கணும், இதுதான் ஃப்ரெஞ்ச் பீப்புளோட மோட்டோவே. ஸோ நம்ம எம்எல்ஏ வந்து அந்த பெட்டில் அழகழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, அதை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க கேமலே வரா, கேமலே வர எம்எல்ஏ தான் கூப்பிட்டுருக்கா. எதுக்கு கூப்பிட்டுருக்கானா, இவ கேமலா சொல்லியிருப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டார்ஸை பார்த்துட்டே படுத்து தூங்குவோம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம எம்எல்ஏ அந்த ஓனர்கிட்டையும் இந்த ஐடியா சொல்லியிருப்பாங்க, இப்படி வெட்ட வெளியில படுத்தாதான் வந்து அது நம்ம ட்ரீம்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, அந்த ஐடியா வந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஸோ கெமிலியவும் கூப்பிட்டு அவ கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அப்போது கெமிலே சொல்கிறா, நீ வந்து அன்னைக்கு ராத்திரி ரொம்ப டென்ஷனாக இருந்த, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேப்ரியல் தானேன்னு கேட்கும்போது நீ என்ன சொல்கிறன்ற மாதிரி எமிலி கொஞ்சம் திருக்காயிரா. அப்போது இல்லை அவன் வந்து இப்போ புதுசாக பார்த்தா அவங்க கூட ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டான், நம்ம மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்ற மாதிரி எமிலியும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கெமிலேவும் எமிலியும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக கேப்ரியலும் எமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேர் தான் ஏதோ ஒரு ரூட்லலாம் போயிட்டு இருந்தாங்க. கெமிலே என்ன நினச்சிட்ருக்கா, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்ருக்கா, ஆனால் கேப்ரியலும் எமிலியும் வேறு ஏதோ ரூட்டில் போகிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஸோ கெமிலேக்கு இந்த பாதி தானே தெரியும், அவ்வளோ எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ எப்படியாவது இவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறாங்க, அதை நம்ம கேப்ரியலும் கவனிக்கிறான், அதை கேப்ரியலும் கவனிச்சுட்டு சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம எம்எல்ஏக்கும் கேப்ரியலுக்கும் என்னமோ போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்ன போகுதுன்றது அவங்களுக்கும் தெரில நமக்கும் தெரில. அதே மாதிரி ஓரளவு நம்ம எம்எல்ஏ ஃப்ரெண்ட்ஸில் ஜெயிச்சுட்டு தான் இருக்கா, எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இதுக்கப்புறம் இவன் என்னெல்லாம் பண்ண போறா, இந்த லவர் சிட்டியான பாரிஸில் எம்எல்ஏக்கு ஒரு காதலன் கிடைப்பானா இல்லையான்றதெல்லாம் அடுத்து வர எபிசோட்ஸில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் எல்லா எபிசோட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஃப்ளமா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை.